हलो फ्रेंड्स वेलकम टू एन्ना समैक्कलाम इन्नैक्कु नम्म किचन्ल सूपरा सुवैया ओरु पुट्टु सेय्य पोरोम इदु वंदु अरिसि पुट्टु दान नम्म वंदु अडुप्पुल एल्लाम वैक्काम इन्स्टंटा एप्पडि सेय्यिरदुन्नु इप्प पार्क्कलाम ओरु पात्रत्तै एडुत्तुक्कोंगा इदुल ना पुट्टु मावु इदु कडैयिल वांग्नदु दान आहा पुट्टु मावु अप्पडिनु सोल्लि ना वांगिट्टु वंदिरुक्केन उंगलुक्कु एंद ब्रांड पिडिच्चिरुंदालुम नींगा एडुत्तुक्कलाम इंद टम्ளர்னால ना ரெண்டு டம்ளர் पुट्टु मावु सेय्क्किरेन நாம போட்டத விட ஒரு மடங்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வெச்சுக்கங்க கொதிச்ச தண்ணியை நம்ம எந்த டம்ளர்ல புட்டு மாவு அளந்தமோ அதே டம்ளர்ல அதே அளவு புட்டு மாவு 2 டம்ளர் அப்படினாக்க நம்ம தண்ணியும் 2 டம்ளர் சேர்த்துக்கணும் சேர்த்து இத நம்ம நல்லா கலந்துக்கணும் இப்போ 2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இத நல்லா கலரி விட்டுருங்க ஒன்னு போல இத நல்லா கிளறிட்டு இத அப்படியே சூடா இருக்கும்போதே நம்ம கரண்டியை எடுத்துட்டு இத ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் திறக்காம அப்படியே மூடி வச்சிரணும் இப்போ இருக்கட்டும் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் நல்லா எரிஞ்சிருச்சு இது கொஞ்சம் கட்டிக்கிட்டியா இருக்கு நான் கையனால இத நல்லா உதுத்துக்கிறேன் இது நல்லா அப்படியே உதுத்து விட்டுருங்க பாருங்க நல்லா பொலு பொலுன்னு நல்லா உதிரியா இருக்கு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இத நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் புட்டு வந்து சூடா தான் இருக்கு கை பொறுக்குற அளவு சூட்ல தான் இருக்கு அதனால நம்ம நெய் ஊத்தவும் அது மெல்ட் ஆயிருச்சு இப்போ இது கூடவே நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த கரண்டினால நான் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு அரை மூடி தேங்காய் இருக்கும் நாம ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா அரை மூடி தேங்காய் கணக்குக்கு கரெக்ட்டா இருக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் நீங்க நாட்டு சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நம்ம எப்பவும் யூஸ் பண்ற ஜீனி தான் யூஸ் பண்றேன் இது நம்ம ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இனிப்பலாம் உங்களுக்கு வந்து உங்க டேஸ்ட் தான் உங்களுக்கு அதிகமா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கரெகட்டான அளவுல இருக்கும் ரொம்ப அதிகமா இனிப்பு சேர்த்தனாலும் நமக்கு திகட்டிரும் இத நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் இன்ஸ்டன்ட்டா குயிக்கா நம்ம அடுப்புல எல்லாம் எதுமே சமைக்காம நமக்கு புட்டு ரெடி ஆயிருச்சு இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நம்மளுடைய அரிசி புட்டு ரெடி ஆயிருச்சு நீங்க செஞ்சு பாருங்க फ्रेंड्स இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லையும் அழுத்தி விட்டுடுங்க Thanks for watching Thank you